உலகம் எல்லாம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழ் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வணியத்தையின் அன்பான வணக்கம். எப்போதுமே நான் வந்து கேமரா முன்னாடி என்னால் கதை சொல்ல முடியாது, எனக்கு முன்னாடி குழந்தைங்க இருக்கணும், அப்போ தான் குழந்தைங்கக்கிட்டேருந்து வர்ற அந்த ரியாக்ஷன் வச்சு தான் என்னால் கதையை சொல்ல முடியும் அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டம் உண்டு. ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு வீடியோவில் ஒரு கதையை போடுற மாதிரியான ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். இந்த கரோனா அப்படிங்கிற ஒரு தொற்று ஒரு இதனால் நம்ம வந்து இன்றைக்கி எல்லோரும் வீடுகளுக்குள்ளே சுருங்கி நம்ம உலகத்தை சுருக்கி கொண்டு மிக ஒரு பத்திரமான சூழ்நிலையில் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அப்போ இப்படியான சூழலில் என்னால் இவ்வளவு நாள் தொடர்ந்து குழந்தைகளை சந்திக்க முடியாமல் இருக்கிறது ஒரு ஆதங்கமாக இருக்குது. அப்புறம் சில தோழிகள் வந்து வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய தோழிகள்கிட்டலாம் ரெண்டு மூணு நாள் பேசின விஷயத்தில் கொஞ்சம் எல்லோரும் மனப்பதட்டத்திலையும் ஒரு விதமான மன அழுத்தத்திலையும் இருக்கிற மாதிரி பேசினாங்க. அப்போது ஒரு தோழி கேட்டாங்க, நீங்கள் கதை சொல்லி அனுப்பலாமே அப்படின்னு. அதற்கு சரின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு கதை சொல்லலை வீடியோ மூலமாக ஒரு டெம்பரவரியாக நம்ம வந்து இதில் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து கதை மட்டும் இருக்காது, கதை பாட்டு விளையாட்டுன்னு குழந்தைகளுக்கு தேவையான எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கூட இது ஒரு கதை நான் சொல்லுன்னா, நேற்று முந்தைய நாள் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் சொன்ன ஒரு கதையை நான் இங்கே முதல்ல சொல்கிறேன். ஆறு பட்டாம்பூச்சி இருந்துச்சாம். இந்த ஆறு பட்டாம்பூச்சியும் ஒரு செடியில் ஒன்றொன்றும் ஒரு பெரிய இலைக்கு கீழே, சின்ன இலைக்கு கீழே, தண்டுலன்னு அது அழகாக ஒரு செடியில் வாழ்ந்துட்டு இருந்தது அந்த ஆறு பட்டாம்பூச்சியும். அது எப்படி வந்து தேன் எடுக்கிறதுக்கு மலர்களை தேடி எப்படி போகும் அப்படின்னா, ரெண்டு ரெண்டு பட்டாம்பூச்சியாக தான் போகுமா. முதல்ல ரெண்டு பட்டாம்பூச்சி போகுமா, தேவையான தேன்லாம் எடுத்துகிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பட்டாம்பூச்சி போகுமா, அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பட்டாம்பூச்சி, இப்படி தான் தினந்தோறும் அது நடந்துட்டுருக்குமா. அந்தன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, முதல்ல ரெண்டு பட்டாம்பூச்சி போயிடுச்சு, ரொம்ப நேரம் திரும்பி வரவே இல்லை. மற்ற நாலு பட்டாம்பூச்சிகளும் பேசிகிட்ருக்கு, என்னடா அது திரும்பி வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி. ரொம்ப நேரம் கழித்து முதல்ல போன ரெண்டு பட்டாம்பூச்சியும் திரும்பி வருது. என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு இவங்க நாலு பட்டாம்பூச்சிகளும் கேட்குறாங்க. அப்போது இல்லை, ரொம்ப நேரம் நாங்கள் தேடினோம், மலர்களே கிடைக்கல, சரியாக கிடைச்சாலும் அதில் தேன் எங்களுக்கு சரியாக கிடைக்கல, இன்றைக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தமாக சொல்லிச்சு. அப்புறமா தேடி அழிஞ்சு நாங்கள் தேன் குடிச்சிட்டு வந்தோம்னு சொல்லுது இந்த பட்டாம்பூச்சி. ஓ, அப்படி ஆயிடுச்சா, எதனாலன்னு இவங்க ஆறு பேரும் அதை பேசிக்கிட்டே இருந்துக்கும் பொழுது அதில் ஒரு பட்டாம்பூச்சி சொல்லுது, நம்ம ஏன் தேனியை போய் கேட்கக்கூடாது, தேனி வந்து தொடர்ந்து தேன்கள் எடுத்துகிட்டு இருக்கு இல்லையா, நம்ம போய் கேட்டு எங்கே நிறைய மலர்கள் இருக்குன்னு அதுக்கிட்ட போய் ஒரு தடவை கேட்டுட்டு நம்ம உணவு எடுக்க போகலாம் அப்படின்னு ஒரு பட்டாம்பூச்சி சொல்லுது. சரின்னு மற்ற நாலு பட்டாம்பூச்சிகளும் இன்றைக்கி சேர்ந்தே போவோம் நம்ம நாலு பேரும் அப்படின்னு சொல்லி இந்த நாலு பட்டாம்பூச்சிகளும் சேர்ந்து தேன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. தேனி பூச்சியை சந்திச்சுட்டு போகலாம் அப்படின்னு போகிறாங்க. தேன் கூட்டுக்கிட்ட போய் ஒரு தேனி பூச்சிக்கிட்ட கேட்குறாங்க, தேனிக்கிட்ட, தேனி தேனி நீங்கள் எங்கே போய் தேன் எடுக்கிறீங்க, தொடர்ந்து நீங்கள் எடுக்கிறீங்க, கொண்டு வந்து சேமிக்கிறீங்க, அதுவும் எண்ணற்ற அவ்வளோ அறைகளில் சேமித்து அவ்வளோ தேன்களை சேமித்து வைக்கிறீங்க, நாங்கள் போய் குடிச்சிட்டு தான் வரோம், ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி வந்து அவ்வளோ தூரம் வந்து பறக்க முடியல, எங்கேயோ தேன் இல்லைங்கிற மாதிரி என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அப்போது அந்த தேனி சொல்லுது, தேன் எடுக்கிறதோ அவங்கவுங்களுக்கான உணவு தேடுறதோ அவங்களோட வேலை, அவங்கவுங்களோட வேலை, நீ எப்படி எங்கிட்ட வந்து இதை கேட்கலாம் அப்படின்னு கேட்குது அந்த தேன். அப்போ பட்டாம்பூச்சி சொல்லுது, இல்லை இல்லை நீ எடுத்து வச்சிருந்த தேன் இருந்தால் எங்களுக்கு வேண்டாம், எங்கே போய் தேன் எடுக்கலாம், எங்கே நிறைய மலர்கள் இருக்கும் அப்படின்னு எனக்கு வழிகாட்டினா போதும் அப்படின்னு அந்த பட்டாம்பூச்சி கேட்குது. சரி சரி, அப்படியா, சரி நீங்கள் ரொம்ப நல்ல ஆட்களாக தான் இருக்கீங்கன்னு நான் உதவலான்னு எனக்கு தோணுது, சரி வாங்கன்னு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த தேனி, சரி நான் சொல்கிறேன், ஒரு பெரிய காட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அழகான தங்க பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு மரம் இருக்குது, அந்த தங்க பூக்களில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, அந்த தங்க பூக்கள் வருஷம் முழுக்க எல்லா நாட்களும் பூக்கும், எல்லா நாட்களும் அதுக்குள்ளே தேன் கிடைக்கும், அது வந்து உங்களுக்கு அந்த வழி அந்த மரத்தை சென்றடைஞ்சிட்டிங்கன்னா தினந்தோறும் நீங்கள் வந்து தேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ உடனே ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்களேன், நாங்கள் வந்து அந்த தங்க பூக்களில் போய் தேன் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, அந்த பட்டாம்பூச்சி நானும் கேட்குது. இப்போ தேனி சொல்லுது, அப்படியா நான் ஒரு மூணு விடுகதை கேட்பேன், அந்த விடுகதைக்கு நீங்கள் சரியான பதில் சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து அந்த தங்க பூக்கள் பூக்கக்கூடிய மரம் இருக்கிற இடத்த உங்களுக்கு காட்டி கொடுப்பேன், சரியா அப்படின்னு கேட்குது. உடனே நாலு பட்டாம்பூச்சி, மூணு விடுகதை தானே, நாங்கள் நாலு பேர் இருக்கோம், நிச்சயமாக எங்களால் சொல்ல முடியும், கேளுங்க அப்படின்னு சொல்லுது. சரி தேனி கேட்குது, முதல்ல விடுகதை என்னன்னா, இவனுடைய வாளுக்கு உலகமே அஞ்சும், அவன் யார் அப்படின்னு கேட்குது. நாலு பட்டாம்பூச்சியும் ஒன்று 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 பார்த்துக்கிட்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பட்டாம்பூச்சி சரியான விடையை சொல்லுது.
ஓ பரவாயில்லையே, புத்திசாலியா இருக்கீங்களே. சரி, ரெண்டாவது விடுகதையை நான் கேட்கிறேன் அப்படிங்குது தேனி. சரி கேளுங்கன்னு சவாலா நாலு பட்டாமுச்சிகளும் உட்கார்ந்துட்டு இருக்கு. ரெண்டாவது விடுகதை என்னன்னா, இவனை பிடுங்க முடியும் ஆனால் நட முடியாது, அவன் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கும் சரியான பதிலே சொல்லிருதுங்க. அதுக்கப்புறமா மூணாவது விடுகதை, ஓ ரொம்ப டஃப்பா கேட்போற, கடைசி ஃபைனல் கொஸ்டின்ல அப்படியே ஒரு ஒரு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாலு பட்டாம்பூச்சி. அப்ப தேனி கேக்குது, உடம்பே இல்லாதவனுக்கு 10 சட்டை, அவன் யார் அப்படின்னு கேக்குது. கொஞ்ச நேரம் யோசிச்சு, உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா, இதா இருக்குமா அதா இருக்குமா, நாலு பட்டாம்பூச்சிகளும் ஆலோசிச்சு ஒரு விடைய ஒரு சந்தேகத்தோட தான் சொல்றாங்க. ஆனா அந்த விடையும் சரியா இருக்குது. தேனிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. பட்டாம்பூச்சிக்கு அதை விட நாலு பட்டாம்பூச்சிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ தேனி வந்து அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தங்க பூக்கள் இருக்கக்கூடிய அந்த தங்க நிறத்தில் மின்னக்கூடிய எந்நேரமும் தேன் வடியக்கூடிய வருஷம் முழுக்க தேன் இருக்க மலர்ந்து நிற்கக்கூடிய அந்த மரத்துக்கு எப்படி போகணும்னு வழிய தேனி பூச்சி சொல்லுது. அதற்கப்புறம் இந்த பட்டாம்பூச்சிகள் அங்க போய் தேன் எடுத்து சந்தோஷமா வாழுதான். இந்த கதை முடிஞ்சு போச்சு. அமிழ்து, இந்த புத்தகம் கதைக்கல குழந்தைகளால எழுதப்பட்ட ஒரு புத்தகம். குழந்தைகளால் குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட, படம் வரையப்பட்ட புத்தகம். பெரியவங்களுடைய பங்கு அச்சிடப்பட்ட பணி மட்டும்தான். இதுல இருந்து ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். கிளியும் காக்காவும் இந்த கதை. இது கதை எழுதியிருக்காங்க. இந்த கதையை எழுதுனது வந்து தரண் விக்னேஷ், 9 வயது. படம் வரைஞ்சது சர்வேஸ், 13 வயது. இந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு நாள் வானத்தில் கிளி ஒன்று பறந்து போயிட்டுருக்கும். ரொம்ப பசி ஆயிடும். சரி அப்படியே கீழே பார்க்கும், ஒரு கொய்யா மரம் இருக்கும். அடடா, கொய்யா பழங்கள்லாம் அதில் காய்ச்சி தொங்குறதை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக 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 அந்த கிளி இறங்கி வந்து இந்த மரத்தில் கிளையில் ஒன்றில் உட்காந்து நல்ல பழுத்த கொய்யாப்பழம் எதுன்னு பார்த்து மெதுவாக அப்படி கொத்துறதுக்கு போகும் பொழுது திடீர்னு நில்லு அப்படின்னு சத்தம் கேட்கும். என்னோட ஆசையாக பசியோடு சாப்பிடலான்னு போகும்பொழுது நில்லுன்னு சத்தம் கேட்குதுன்னு பார்க்கும் கிளி. பார்த்தா ஒரு காக்கா வந்து, இது என்னோட கொய்யாப்பழம், நீ சாப்பிடக்கூடாது கிளி அப்படின்னு. கிளிக்கு வருத்தமாயிருவோம், பசிக்குதே அப்படிங்கும். எதுவா இருந்தாலும் இது என்னோட கொய்யா மரம், என்னோட கொய்யாப்பழம், நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு வருத்தமா அங்கிருந்து கிளி அப்படியே பறந்து போய் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன மரத்துல அப்படியே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும். அப்ப அந்த வழியா ஒரு நரி வரும். அந்த நரி வந்து, ஏன் கிளி சோகமா இருக்க அப்படின்னு கேக்கும். நரியண்ணா நரியண்ணா, தெரியுமா எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு, அந்த கொய்யா மரத்துல போய் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடலான்னு போனேன், காக்கா இருக்குல்ல அது வந்து என்னோட கொய்யா மரம், என்னோட கொய்யாப்பழம், நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு, அதுதான் எனக்கு சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லு. சரி வா நான் கேட்கிறேன்னு நரி கிளியை கூட்டிட்டு காக்கா கிட்ட போகும். கொய்யா மரத்தடியில வந்து நின்றுட்டு காக்கா கிட்ட நரி கேட்கும், காக்கா இந்த கிளியை நீ கொய்யாப்பழம் சாப்பிட வேண்டான்னு சொன்னியா? ஆமா சொன்னேன். இப்படி பாவம் இல்ல, அதுக்கு பசிக்குது இல்ல அப்படின்னா, இது என்னோட கொய்யா மரம், நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் காக்கா. அப்ப நரி கேட்கும், அன்னைக்கு ஒரு நாள் நீ வடைய வச்சுட்டு மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது உன்னை ஏமாத்தி நான் வடையை வாங்கி சாப்பிட்டப்போ உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, அப்படி தானே இதுக்கும் கஷ்டமா இருக்கும், பசிக்கும் உள்ள பாவம் அப்படின்னு நரி சொன்னோன்னே. ஆமால பசிக்கும், சரி வா நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் வா கிளி அப்படின்னு கூப்பிட்டு கொய்யா பழத்தை அந்த காக்கா கொடுக்குதான். கதை முடிஞ்சு போச்சா? எவ்வளவு அழகா குழந்தைங்க ஒரு அறத்தோட இந்த கதையை எழுதியிருக்காங்க, எவ்வளவு அழகா படம் வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி புத்தகங்களை நிறைய குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறது நல்ல விஷயம். அடுத்துதான் ஒரு விளையாட்டு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நம்ம குடும்பத்தினரோடு சேர்ந்து விளையாடக்கூடிய ரொம்ப எளிமையான விளையாட்டு. நம்ம அஞ்சாங்கல் விளையாடுவோம் இல்லையா, அதே மாதிரி இது மூன்றாங்கல், மூணு கல்லு வச்சு விளையாடுற விளையாட்டு. இது வந்து நான் ஒரு புத்தகத்துல பார்த்தேன். பஞ்சு மிட்டாய்ங்கிற சிறார் இதழ், குழந்தைகளுக்கான இதழ் வருது, நண்பர் நடத்திட்டு இருக்காரு, அவருடைய இதழ்ல இந்த மூன்றாங்கல் விளையாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மூணு கல் எடுத்துக்கோங்க, ஒரே அளவு இருக்கக்கூடிய மூணு கல் எடுத்துக்கலாம். மூணு கல்லை எடுத்துட்டு ஒரு கல்லை கீழே வச்சிடணும், ரெண்டு கல் கையில எடுத்துக்கணும். அந்த ரெண்டு கல்லுல ஒரு கல்லை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு மேலே போன கல் கீழே வர்றதுக்கு முன்னாடி கையில் இருக்கிற கல்லை கீழே வச்சுட்டு கீழே இருக்கிற கல்லை கையில் எடுத்து மேலே இருந்து வர்ற கல்லை கேட்ச் பிடிச்சிக்கணும். இதுதான் அந்த விளையாட்டு. இதை வந்து 12 முறை பண்ணணும். ஒரு டீமில் உட்காந்து விளையாடுறோன்னா ஒருத்தர் வந்து 12 முறை இதே மாதிரி பண்ணணும் இந்த மூன்றாங்கல் விளையாட்டை.
அப்படி பண்ணும் பொழுது ஒரு ஒரு இந்த மாதிரி தூக்கி போட்டு பிடிக்கும் பொழுதும் ஒரு பாடல் வரிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். ஒன்னொன்னு விளையாடும் போது ஒரு ஒரு கல் ஒரு 12 முறைக்கும் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு வார்த்தைகள். ஒன்றாவது ஒன்றாங்காய், இரண்டாவது ஈச்சாங்காய், மூன்றாவது முத்துச்சரம், நாலாவது நாற்காலி, அஞ்சாவது பஞ்சவர்ணம், ஆறாவது பாலாறு, ஏழாவது எழுத்தாணி, எட்டாவது கொட்டாரம், ஒன்பதாவது ஓலைப்பூ, பத்தாவது பனங்கொட்டை, பதினொன்றாவது தென்னம்பிள்ளை, தென்னை மரத்தடியிலே தேரோடும் பிள்ளையார் அப்படின்னு 12 முறை நம்ம தூக்கி போடும்பொழுது இந்த பாட்டோட இந்த விளையாட்டை விளையாடுறது ரொம்ப சுவாரஸ்யமான விளையாட்டு. ரொம்ப அதை சரியாக கீழே விழாமல் பிடிக்கிறதுக்கும் இந்த பாட்டையும் பாடிக்கிட்டே இந்த விளையாட்டு விளையாடுறதுங்கிறது நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நமக்கும் மூளைத்திறனை அதிகப்படுத்துறதோடு சேர்த்து மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியாக இருக்க உதவும்னு நான் நினைக்கிறேன். மேலும் நான் இந்த மகிழ மரத்தினுடைய பக்கத்திலிருந்து இந்த கதைகளையெல்லாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விளையாட்டு எல்லாமே தவிட்டுக்குருவி, அப்புறம் வந்து தேன் சிட்டு, வால்காக்கை, அப்புறம் மாங்குயில், இதெல்லாம் வந்து கூடடைக்கூடிய, சில சமயங்களில் நானுமே என்னையுமே கூடடைத்து கொள்ளக்கூடிய மகிழ மரம் இது. இதன் பக்கத்தில் நின்று உங்களுக்கு ஒரு கதை சொன்னதில், கதைகள் விளையாட்டு சொன்னதில் ரொம்ப மகிழ்ச்சி. மறுபடியும் இந்த விடுமுறை நாட்கள் முடியற வரைக்கும் எப்பெல்லாம் என்னால் முடியுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு கதைகளோடு சந்திக்கிறேன். வணக்கம். வணியத்துக்கிட்டிருந்து.